السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. என்னுடைய பேர் முன்னடி பெற்றவளாக இருந்தது. 1972 நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம். என்னுடைய மார்க்கம் என்னுடைய தாயை தோப்புனார் யாருமே எனக்கு எதுவுமே சொல்லலை. இந்த மார்க்கம் எனக்கு பிடித்தவது நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். ஏன்னா நம்ம எங்கள் தோப்புனார் வந்து நாங்கள் ஊர் கள்ளக்குறிச்சி பக்கம் சங்கராபுரம்னு சொல்லிட்டு அங்கே அண்ணா ரைஸ் மில்லில் வேலை பார்த்தாங்க. அங்கே முஸ்லீம் நம்ம முஸ்லீம் கம்பெனியில் தான் வேலை பார்த்தாங்க. அது அவங்க அவங்க முஸ்லீம் தான், அந்த கம்பெனி வச்சுருக்கவங்க முஸ்லீம் தான் அவங்க. ஆனோடனே அவன் உங்கள் உங்கள் மகனாரை கொண்டு போய் நீங்கள் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தகப்பனார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்கள் தகப்பனார் என்ன செஞ்சாங்க, நேராக கொண்டு போய் தாராபுரம் மெதர்சாவில் கொண்டு போய் ஈரோடு தாராபுரம் மெதர்சாவில் ஒன்று கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அங்கே தான் நம்ம அந்த சவுலம் தேசத்துன்னு சொல்லிட்டு ஒரு ரஜித் தான் நம்மளை இஸ்லாத்துக்கு வர வச்சாங்க. கலிமா சொல்லி கொடுத்து என்னைய நான் அங்கே மெதர்சாவில் ஓதினது. அது பிறகு 2023 எங்கள் தாயார் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ தான் வந்தாங்க. எங்கள் தாயாரும் இஸ்லாத்துக்கு தழுவி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. அவங்களும் கலிமா சொல்லிட்டாங்க. இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து யாருக்கும் நம்ம சொல்லி தான் நம்ம வந்து இந்த மார்க்கம் தெரியணும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மார்க்கத்தை எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு பிறவர்கள் சொல்லணும், அவங்க வந்து சொல்லி தான் நம்ம இஸ்லாத்துக்கு வரணும், இவங்க தான் வந்து சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும்னு அல்லாஹ் சொல்லலை. ஏன்னா எல்லா மார்க்குமே ஒரே மார்க்கம்தான். அவங்கவுங்க ஆனால் ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கடவுளை கும்பிட்றாங்க. கிறிஸ்டியவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க போய் அவங்க இதை அவங்க கும்பிட்றாங்க. நம்ம மார்க்கம் என்ன, நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, குரான் என்ன சொல்லுது, அதன் பிரகாரம் நம்ம அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் தரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலாங்க பாங்கு சொல்லக்கூடிய பணியை அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுக்கு கொடுத்தான். சஹாபாக்கள் மத்தியில் ரசூல்லா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க இந்த இந்த ஒலியை சொல்லலாம், அவங்க அந்த ஒலியை கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. பிலால் இல்லாதவனுங்க சஹாபாக்கள் சொல்லும் போது நீங்கள் இல்லை, நீங்கள் போய் மேலே மக்காவில் ஏறி பாங்கு சொல்லுங்கள், மக்கா மேலே ஏறி பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஏறி என்ன செஞ்சாங்க, பாங்கு சொன்னாங்க. யாருக்குமே அந்த பணி செய்ய பணியை வந்து கொடுக்கல. எவ்வளோ மக்கள் கேட்டாங்க, சஹாபாக்கள் மத்தியில் கேட்டாங்க, யாருக்கும் அந்த பணி கொடுக்கல. கொடுத்தோடனே இதுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த ரசுல்லாவுன்னு இவங்க தான் நீங்கள் பாங்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பிளான் இல்லாதவனுங்க மேலே மாடியில் மக்காவை மேலே ஏறி பாங்கு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய அந்தஸ்து. அவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க கூட இருந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானுக்கு பிறகு கூட என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் அவங்க உம்மத்தில் இருந்துச்சு. என்னுடைய உம்மத்து அவங்க மௌத்தா போகும்போது என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் வந்து ஒரு சஹாபி அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த சஹாபி பிலால் இல்லாதவனுங்க அகது அகது சுடலில் சுடு மண்ணில் போட்டு பரட்டி எடுத்தாங்க. கல்லால் தூக்கி வயிற்றில் கல்லு தூக்கி வச்சாங்க. எல்லாமே அகது அகது. அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹை தவிர வேறு யாருமே இல்லை என்று என்ன செஞ்சாங்க, முழக்கமிட்டாங்க. ஏன்னா இஸ்லாம் வந்து இருக்குது சாதாரண இது இல்லை. யா ஐயோ அல்லதின் ஆமனு தக்குல்லாக அக்கத்து காத்திகி வலா தமுத்துன்னு இல்லா வாந்து முஸ்லீமன். முஸ்லீம் முஸ்லீமாக வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்கள் ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம வரணும்னு அவசியம் இல்லை, நம்மளே வரணும். நம்ம அல்லாஹ் வந்து நம்மளை உள்ளத்தில் போட்டான். இன்றைக்கி அல்லாவோட கிப்பில் நம்ம மதுசாலை ஓதணும், வந்து அல்லாவோட கிப்பில் இன்றைக்கி வந்து இங்கே பணி செய்ய அவனுடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான். இதே போல் அல்லாஹ் முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம் இருக்கிறவர்களும் என்ன செய்யணும், நம்ம அமலை நம்ம அமலை கொண்டு தான் இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லி அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம குரானை அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி என்ன சொல்கிறாங்க, குரான் என்ன சொல்லுது, அதன் பிரகாரம் நம்ம செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தவிக்க செய்வானாக. இந்த குரான் இருக்குது, இதை தேவை உள்ளவர்கள் என்ன செய்யுங்க, தேவை உள்ள கண்ட ஃபோன் மூலியமாக
பதிவு செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.